எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சித்ரவதை சேனல். அண்ட் இன்றைக்குமே வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கார் ரிவ்யூ தான். பட் இன்றைக்கி நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்பீரமான பார்க்கும்போதே ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்ட கார் அப்படி ஒரு கார் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், எஸ்யூவி மாடலில் இருக்கிற டொயோட்டோ ஃபார்ச்சுனர். ரொம்ப நாள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்த ஒரு கார் இந்த கார். ஸோ இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அண்ட் இந்த காரில் நிறைய 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 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்த டொயோட்டோ ஆல் நியூ ஃபார்ச்சுனரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க, டீசல் பெட்ரோல். அண்ட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4x2 டூ வீல் ட்ரைவ் அண்ட் ஃபோர் வீல் ட்ரைவ் ரெண்டு வேரியண்ட்லேயுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 lakh ஸ்டார்ட் ஆகி 42 lakh வரைக்கும் இந்த வண்டியோட ரேட் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா 37 lakh சொன்ன அந்த டீசல் டூ வீல் ட்ரைவ் இந்த காரை தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஹெட்லைட் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து பார்க்கும்போதே நான் அப்போ தான் சொன்னேன் அந்த கம்பீரமான ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட என்னோட ஹைட் இன்னும் கொஞ்சம் தான் என்னோட ஹைட்டே மிஞ்சிடும். அவ்வளோ ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே இந்த வண்டிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப் அண்ட் எல்இடி, அதுக்கப்புறமா ஃபாக் லேம்ப். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 LED கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவரான ரிசல்ட் கொடுக்குது அப்படியே சொல்லி ஆகணும். ஸோ பயங்கரமான இவ்வளோ பகலான நேரத்துலேயுமே ஒரு நல்ல நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகிற அளவுக்கு இவ்வளோ வெளிச்சம் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3D கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் நிறையவே இருக்கும். ஸோ இன்ஜினோட ஹீட் அப்படின்ற ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷிங் இந்த ஹெட்லைட்டில் ஆரம்பிச்சது ஃபுல்லாகவே இந்த இடம் முன்னாடியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ எம்பலம் நல்ல ஒரு விசிபிள் ஆகும், பெரிய ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு கண் கவர மாதிரி அழகான ஒரு டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகலாம். அண்ட் இதில் லைட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதத்துலையுமே பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு நல்ல ரொம்ப பவரான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இதில் இருக்கிற ஒரு இன்னொரு கூடுதல் சிறப்பு அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆஃப் ரோட்லேயும் சரி இல்லை ஒரு மேடு பள்ளத்தில் நம்ம வண்டி ஏற்றி இறக்கும் போதும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே கீழே டச் ஆகாமல் இருக்குது. அது இதில் இருக்க ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஹைட் வியூமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லென்த்தான கார் அண்ட் ஹைட்டான கார். ஸோ பார்க்குறதுக்கு நான் அப்போ தான் சொன்னேன் இல்லையா, அதே கம்பீரமான தோற்றம் தான் உண்மையிலே இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. அண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டுக்கான ஒரு லைட்டிங்குமே சூப்பரான ஒரு அழகான சின்ன கோடு மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அலாய் வந்து பார்த்தீங்கன்னா 17-inch அலாய் அண்ட் ஒரு பெரிய டயர் பார்க்கும்போதே ஒரு நல்ல மேசிவ் லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய டயர் இருக்கிறனால நம்ம அப்போ சொன்ன மாதிரி ஒரு ஆஃப் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே நமக்கு எந்த ஜர்க்கும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு கல்லோ முழு இதில் ஏறும்போதும் நமக்கு எந்த ஒரு ஜர்க்கோ இல்லை நமக்கு எந்த ஒரு குலுக்கமோ இந்த மாதிரியான ஃபீல் ஆகலை. ஸோ ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கைப்பிடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்குது, ஒரு கூடுதல் சிறப்பு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஒரு சைட் மிரர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுவும் இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த க்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டு சைடு மிரர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு இருட்டில் காரை பார்க் பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம அங்கேருந்து வரும்போது ஜஸ்ட் நம்ம ரிமோட்டில் அன்லாக் பண்ணோடனே இந்த கீழே வந்து லைட்டு நம்ம டோருக்கு நேராக அந்த இதில் லைட்டு வெளிச்சம் வரும். இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நைட் டைமில் நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபார்ச்சுனர்னு ஒரு இது இருக்கும், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் இருக்கும். இப்போ பார்த்தா உனக்கு தெரியாது, இருந்தாலும் வந்து காமிச்சிக்கும்.
சைட்லேருந்து இந்த காரை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு 5.8 என்னோட ஹைட்டு. ஸோ என்ன விட ஹைட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் அளவுக்கு ஹைட் இருக்குது. நல்லாயிருக்கு, பார்க்கும்போதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஏன்னா முக்கியமான விஷயம் சஸ்பென்ஷன். இதில் ரெண்டு சைடுமே சஸ்பென்ஷன் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வேறு லெவல்ன்ற வார்த்தையை சொல்லவே கூடாது நினச்சேன், இருந்தாலும் சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் விஸ்பான், பின்னாடி வந்து 4 லிங்க் ஆயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன். ஸோ இது இதையும் தாண்டி ஒரு அட்வான்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிச் அண்ட் பவுன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஆஃப் ரோட்டில் போகும்போதும் சரி, இல்லைனா ஒரு நல்ல மேடு பள்ளமான ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே நமக்கு ஸ்மூத்னஸ் எந்த விதத்துலையுமே குறையாமல் அதை அப்படியே கூட்டி கொடுக்குது. ஸோ அதனால் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லியாலாம். ஏன் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதோட சஸ்பென்ஷன் ஒர்க்காகிறத வச்சு தான் நம்ம உள்ளுக்குள்ளே எந்த ஒரு ஜர்க்குமே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லியாகணும். நெக்ஸ்ட் பின்னாடி போயிடலாமா. பியர் லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்து பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அந்த ஒரு கம்பீரமான பார்வை, பின்னாடி இருக்கும்போதும் அது இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ ஒரு சூப்பரான டிசைனில் ஃபுல்லாகவே ஒரு க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்து அழகாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட எஜ்ஜிலே பாதியிலே நமக்கு பின்னாடி ரியர் லேம்ப் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி அண்ட் ஃபாக் லேம்ப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபாகுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிறத விட ஒரு சின்ன லெவலான ஒரு லோகோவை இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு கீழே இந்த வண்டியோட நேம் ஃபார்ச்சுனர் அப்படின்றத ஒரு அழகான க்ரோம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுவுமே கேமரா இருக்கிறதே தெரியாமல் ஒரு ஹிடன் ஆயிருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரங்க் ஓப்பன் பண்ணுற டோருக்கு கீழே ஃபார்ச்சுனர்னு ஒரு சில்வரில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட நேமை ரெண்டு மூணு இடத்துல பார்க்குறது அழகாக இருக்குது, ஒரு நல்ல டிசைனிங்காக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 சென்சார் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் சென்சார். ஸோ இந்த சென்சாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதோட டிசைனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்கனால சின்ன சின்ன ரவுண்ட் பார்க்குறதுக்கும் அழகாக நம்ம கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒன்று சூப்பர் டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஸ்பெக் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். அவர் சொன்னதோட பயங்கர வீட்டாக சங்கிலி கருப்பு என்று போயிருக்கு. ஸோ இன்ஜின்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்த காரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. பட் இதில் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வண்டிக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜினோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 2800 சிசி, அக்யூரேட்டாக சொல்லணும்னா 2755 சிசி. இதோட பிஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 174.5. அண்ட் இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 420 நியூட்டன் மீட்டர். இப்போ 420 அதோட பவர் எப்படி இருக்கும்னு யூஸ் பார்க்கல. ஸோ ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கே முடிஞ்சது. பட் இதுக்கப்புறமும் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால இதில் ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே போயிட்டு வருது. ஸோ இன்ஜின் ஹீட் ஆகிற ப்ராப்ளம் இதில் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. அண்ட் டிசைன்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் சிம்பிளாக அழகாக இதில் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. என்ன இதோட வெயிட்டு தான் ரொம்ப தாங்க முடியல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரில் இன்டீரியர். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே சென்ட்ரி. ஸோ பட்டன் ஸ்டார்ட் தான். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட எம்பலம் லோகோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக்கு அன்லாக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஒரு சிம்பிளாக அழகான ஒரு ரிமோட் வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து நம்ம ஏறி உட்காந்தோன்னே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கீ எங்கே அதிகமே வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஏறி உட்காந்தோன்னே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குன்னு சொல்லி ஆகணும். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சீட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நம்ம இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதையும் இந்த ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ ஆல்ரெடி நிறைய கார்ல பார்த்த மாதிரி தான் இதுலேயும் இந்த காஸ்ட்டில் இந்த இது கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது பைலட்டுக்கு மட்டும் இல்லாமல் கோ பைலட் சீட்டுக்குமே இந்த ஒரு பவர் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. ஸோ ஒரு நல்ல டிசைனில் சூப்பராக இருக்குது. உட்காந்துருக்கும் போது நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிளாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி நமக்கு சாட்சி வச்சுருந்தா இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லெதர் ஃபினிஷிங்கில் நமக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கிளாஸையுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பவர் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் மிரரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக இதில் வந்து அழகாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர். ஸோ சிம்பிளாக ஒரு அழகான டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஏரி உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் லெக் ரூம் வந்து நல்ல ஒரு வசதியாகவே இருக்குன்னு சொல்லலாம், ரொம்பவே கூடுதலான ஒரு வசதி இருக்குன்னே சொல்லி ஆகலாம். போயிட்டே இருக்கு. ஓகே, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இவ்வளோலாம் வச்சு ஓடணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கால் வாடகைக்கு வாங்கி தான் ஓட்டினா. ஸோ நல்லாயிருக்கு, நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்குமே அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். லெக் ரூம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல். ஸோ அதனால் இதில் கிளச்சு அப்புறமா பிரேக்கு ஆக்சிலேட்டர் மூணுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டஃப்பாகவோ இல்லை அமுக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவோ நமக்கு ஃபீல் ஆகலை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதை கவர் பண்ணுங்கள், ஸ்பார்க்ஸ் சூத் தெரியணும், புதுசு வாங்கிருக்கீங்களா. ஸோ இது எல்லாமே
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வண்டி, இந்த வண்டியில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது எதிர்பார்த்து வந்த ஸ்பெசிஃபிகேஷன் இல்லைனாலும் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டிசைனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனிங். ஸோ அதை அதைத்தான் இப்போ சொல்ல வந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம். ஒன்று இந்த ஸ்டேரிங்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அப்போ சொன்ன மாதிரி தான் வண்டியோட கலர் ஒயிட். ஸோ அதுக்கு ஆப்போசிட் கலர் பிளாக்ல கொடுத்துருக்குது, ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியர் ஃபுல்லாகவே பிளாக்ல கொடுத்தா ஒரு சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர். ஸோ நல்லாயிருக்கு, வண்டியோட லுக்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலர் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டேரிங்மே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சென்டரில் லோகோ அண்ட் அதுலேயுமே ஒரு ஏர் பேக் அந்த இது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எப்பவும் போல் தான் இதிலேருந்தே நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வண்டிக்கு வண்டியோட கலருக்கு ஆப்போசிட்ல கொடுத்துருக்கனால ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன வண்டியில் பிளாக் கலர்ல இன்டீரியர் ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இன்டீரியர். ஸோ இன்டீரியரும் ரெண்டு மூணு கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட கலர்ஸ் கண்டிப்பாக சொல்ல மறந்துட்டேன், இந்த கார் மொத்தம் ஏழு கலர்ல கொடுக்குறாங்க. என்னென்ன கலர்னா பியல் ஒயிட், சூப்பர் ஒயிட், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக், கிரே மெட்டாலிக், பிளாக்கு, இன்னும் ரெண்டு கலர் மறந்துட்டேன்டா, ப்ரௌனு, ப்ரோசோன், மொத்தம் ஏழு கலர். இதுலேயுமே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் என்னன்னு தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி நான் பண்ண ரிவ்யூ போய் பாருங்கள், எனக்கு வியூஸை கூட்டுறதுக்கு வர வழி தெரில. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் ஒரு 6 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளாக இருக்குது இந்த டச் ஸ்க்ரீன் எல்லாமே. அண்ட் அதுவுமே ஒரு அழகான டிசைன், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன், சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுவுமே டச் ஸ்க்ரீன் தான், பட் அழகான ஒரு டிசைனில் தனியாக கொடுத்துருக்கிறது ஒரு அழகாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீனில் இந்த செட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேவிகேஷன் இன்பில்ட் மேப் இருக்குது. ஸோ அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான், நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஆடியோ நம்ம எஃப்எம் இல்லைனா இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா செட்டப் அது ஆல்ரெடி தெரியும், நம்ம இதில் என்னென்ன நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்கோ அப்படின்றத வந்து நம்ம டச் பண்ணோம்னா நம்ம வண்டியோட ரீசெண்டாக நம்ம எங்கே போனோம், எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடில் போனோம், ஸோ அது எல்லாத்தையுமே இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான் இதில் இருக்குது, இருந்தாலும் அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட கண்ட்ரோல், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன டிஸ்பிளே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டெம்பரேச்சர் எவ்வளோ, ஃபேன் ஸ்பீட் எவ்வளோ, அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே லைனா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ஏசி கண்ட்ரோலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆக்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கஸ்டமைஸாக நமக்கு ஏதாவது வேணும்னா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா லைட் இந்த மாதிரி வேணும்னா நம்ம வச்சுட்டு இங்கே நான் சுவிச் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ரெண்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ், அதை நான் கீ வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லை என்ன பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர். ஸோ இதில் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்னா அது ஒரு டிசைனில் இருக்கும், ஸோ மேனுவல்ன்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கியர் மொத்தம் ரிவர்ஸையும் சேர்த்து 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்டது. ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது தெரியும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி எக்கோ மோட் பவர் மோட் அப்படின்னு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் மோட் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன ஹில்ஸ் இந்த மாதிரி நம்ம போகும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படும் போது. எக்கோ மோட் அப்படின்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது எக்கோ மோட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா மைலேஜ் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே கிடைக்கும். அண்ட் ஐஎம்டி அப்படின்றதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அதாவது எதுக்கு அப்படின்னா நம்ம மேனுவலாக கியர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஜெர்க்கு ஒரு மாதிரியான வைப்ரேஷன் வரும் இல்லையா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஐஎம்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேணும் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ண ஒரு டிசைனில் லெதரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருக்குது, நம்ம சொல்லும் போது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட் ரெஸ்ட் ரெண்டுமே, ஸ்டோரேஜ்க்கும் ஹேண்ட் ரெஸ்ட் அந்த மாதிரி. இதில் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா இப்போ நான் எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும் அவ்வளோ வச்சிருக்கேன், பட் எனக்கு இந்த இடத்துல ஹேண்ட் ரெஸ்ட் வர மாதிரி இல்லை. அந்த ஆப்போசிட் சைட் கோ பைலட்டுக்கு இது ஹேண்ட் ரெஸ்ட் கரெக்டாக இருக்குது, பட் இது ஒரு சரியான ஃபினிஷிங் கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் வரனால இதை கொடுக்க முடியல நினைக்கிறேன், பட் அது ஒரு சின்ன மைனஸ் இதில், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ட் இதில் எடுத்து தானே இருக்கு வீடியோ. ஸோ இங்கே உட்காந்து பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு ரோடு தெரில, இந்த இதோட இது கிரவுண்ட் நமக்கு கிளியராக ரோடு தெரில. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ், ஏன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வரணும் ஏதாவது படுத்துருக்கா என்ன ஏதுன்னு. கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் ரோடு தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பட் இதுதான் இந்த வண்டியோட டிசைனுங்கிறப்ப என்ன பண்ண முடியும், பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய காரில் பார்த்த மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் வியூ சென்ட்ரலில் கொடுத்துருக்கிறதுல இந்த ஆட்டோ அப்படின்ற ஒரு மோட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில், இருந்தாலும் இதுலையும் சொல்கிறேன், ஏன்னா அது ஒரு செகண்டில் சொல்லிட முடியும். அதனால ரிவர்ஸ்லேருந்து நமக்கு ஹை பீம் லைட் அடிக்கும் போது நம்ம கண்ணு கூசாமல் இருக்கிறக்காக இந்த ஆட்டோ மோட் ஆன் பண்ணிட்டோன்னா ஒரு க்ரீன் லேயர் வந்துடும். ஸோ அது நமக்கு கண்ணு கூசாமல் அந்த லைட் மட்டும் தெரியும். ஸோ அது ஒரு இதுலேயும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நல்லாயிருக்கு. அண்ட் கோ பைலட் சீட் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துடலாம். நீ எல்லாம் தெய்வம் இல்லை
கோபைலட் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கண்டிப்பாக நம்ம கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நிறைய பொலிட்டிசியன்ஸ் இன்னைக்கு ஏன் இந்த கார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான வியூ உட்காந்துருக்கும் போது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல். ஸோ அதனால தான் இனோவாலேருந்து இன்றைக்கி நிறைய பொலிட்டிசியன்ஸ் ஃபுல்லாக ஃபார்ச்சூனுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு கம்பீரமான பார்வை நம்ம கொடுக்குது அப்படின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் பவர் அட்ஜஸ்டபிள் தான். முன்னாடி நம்ம மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கோபைலட் சீட்டுக்குமே இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல சிறப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ரெண்டு இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஃபார்ச்சுனர்ன்ற நேம் எழுதிருக்கு. ஸோ அதை ஜஸ்ட் நம்ம இப்படி டச் பண்ணோம்னா போதும் அழகாக ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்ட்ரோல் நம்ம ஏசி ஆன் பண்ணாலும் இது கூலிங்காக எப்போவுமே வச்சுக்கலாம். ஸோ ஒரு சில கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக குடிச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா சரியாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால் வச்சுக்கலாம். அண்ட் எதுக்குள்ளே சிரிக்க இல்லை சவட்டு மூடி எதுக்குள்ளே சிரிக்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் டச் பண்ணோன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட டிசைனிங் அப்படியே தான் இருக்குது, எதார்த்தமாக டச் பண்ணும்போது வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது, ஒரு அழகான டிசைனில் இருக்குது. ஸோ ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போனாலும் வச்சுக்கலாம். ஸோ கப் ஹோல்டர் கொடுத்துருக்கோம், ஒரு தெரியாத டிசைனில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் இந்த இடத்துல ஒரு ஆம் ரெஸ்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ இறக்கிறதுக்கான ஒரு அந்த சுவிட்சு, இதுலேயுமே வந்து இந்த சுவிட்சுக்கு கீழே ஒரு பிளாக் கலரில் க்ளோசி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. க்ளோசி கோட்டிங்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜிக்னா மாதிரி மின்னு. ஸோ அதுதான் க்ளோசி. ஸோ அது ஒரு அழகான டிசைனாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கப் சாரி பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறமா ஸ்பீக்கர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல சொல்லிடுறேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீக்கர் 2 ட்விட்டர். சவுண்ட் எஃபெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ சவுண்ட் எஃபெக்டை கண்டிப்பாக அடுத்து பார்க்கலாம். அண்ட் பேக் சீட் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ரியர் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, உட்காந்து பெருசாக எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி தெரில. லெக் ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, நீளமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரூமும் நல்ல ஹைட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த வண்டி லென்த்து ஹைட்டு எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கனால நமக்கு உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது பெரிய பெருசாக ஒன்றும் தரல. அண்ட் லெதர் ஷீட் கொடுத்துருக்கனால நமக்கு அவ்வளோவா ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸும் இல்லை. அண்ட் ஏசியுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கனால நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா கப் ஹோல்டர் இதுவும் வந்துடுது. நல்ல ஒரு இடமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெண்டு பேர் அந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு உட்காந்துடும், மூணு பேர் உட்காந்து போகலாம் தாராளமாக. ரெண்டு பேர் மட்டும் போனோம்னா அந்த மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட்டோட சேர்த்து நல்ல ஒரு வசதியான பயணமாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க, நமக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஏசி கண்ட்ரோலும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோம்னா தேவையான ஸ்பேன் ஓகே. ஸோ ஃபேன் ஸ்பீட் எவ்வளோ வேணுமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலே ரீடிங் லைட் இருக்குது, அதுக்கப்புறமா ஏசி வென்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல கூலிங் சீக்கிரமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் மவுண்ட். ஸோ ஃபோனை சார்ஜ் போட்டு இந்த இடத்துல வைக்கிறதுக்கும் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு, ஒரு அழகான டிசைனில் சிம்பிளாக என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். முக்கியமான சர்ப்ரைஸான விஷயம் ரியர் சீட்டு, ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க, அவ்வளோ ஒரு வசதி இருக்குது அதில், வாங்க பார்க்கலாம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன்னா மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி இப்படி சீட்டை நம்ம சாய்ச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து கீழே ஒரு இதை போட்டு தேடிட்டு இருக்கணும், அது அமினா தான். பட் இதில் நம்ம இதை சாய்ச்சிட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிக்கிடுது. ஆனால் இங்கே இவ்வளோ ஒரு வசதி கொடுத்துட்டு பின்னாடி உட்கார்றத நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்ப இந்த இடத்த பார்த்தா தெரியும், ரொம்ப ரொம்ப லெக் ரூமும் கம்மி, கீழே நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த இடத்துல டிசைன் கொடுக்கல. ஸோ அது இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். கொஞ்சம் அவ்வளோதான், சின்ன குழந்தைங்க மட்டும்தான் அந்த பின்னாடி சீட்டில் உட்காந்து வர முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேபி சீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் என்ன இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே கப் ஹோல்டர், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் எங்கேயுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சிறப்பு தான். பட் இந்த பின்னாடி சீட்டில் கண்டிப்பாக பெரிய ஆளுங்களால் உட்காந்து வர்றது நிச்சயமாக சாத்தியம் இல்லை. குழந்தைங்க வேணால் உட்காந்து வந்தால் அதுக்கு சரியான இடமா இருக்கும். அண்ட் இவ்வளோ பெரிய கார் வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி 6-7 பேர் போகிறதுக்காக வாங்க மாட்டாங்க. பட் அப்படியே போகணும்னு நினச்சாலும் இதில் பின்னாடி கண்டிப்பாக உட்காந்து வர்றது அதுவும் ஒரு லாங் ட்ராவலுக்கு சாத்தியமே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சுத்தத்துக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இது பின்னாடி சீட்டு. ஸோ இதுக்கு இதுக்கு இவ்வளோதான் கரெக்டாக, என்னோட கால் அளவு தான் ஸ்பேஸ் இருக்குது. ஹைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்தலை, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, உட்காந்து வந்தால் கண்டிப்பாக கால் வலி வந்துடும். ஸோ அது இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். தென் பின்னாடி ட்ரங்க் பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கி இது ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பவர் டோர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரெஸ் பண்ண 2 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஹைட்னா நான் 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணினா அப்படி நின்றுக்குறோம், நான் கொடுக்கல, ஏன்னா திரும்ப அதை மாற்றணும். ஓகே
ஸோ இதில் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது செப்பரேட்டாக தனியாக கொடுக்கல. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனலாக ஒரு இருக்குது. என்னென்னா சீட்டை வந்து நம்ம இப்படி மடக்கி விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சீட்டுமே 300 liters, மொத்தம் 600 liters வரைக்கும் பூட் ஸ்பேஸ் நம்ம மேனுவலாக ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம இந்த பட்டனை இழுத்தாலே போதும். ஸோ என்னை வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அது ஒன்றும் இல்லை, இதோ இந்த இதை இப்படி இழுத்தோன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு 600 liters. ஸோ லக்கேஜ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம், 4 பேர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் போதுமானதாக இருக்கும். அண்ட் நிறைய ஸ்பேஸ் இருக்குன்றதும் கண்டிப்பாக தெரியுது. ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் நம்ம இது இந்த மாதிரி கீழே மடக்கி விட்டுக்கலாம். ஸோ லக்கேஜ் இந்த மாதிரியான திங்ஸ் கொண்டு போகும்போது நமக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்காது. ஸோ நம்ம உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கோ இல்லை மற்றபடி ஏதாவது ஜாலியாக உட்காந்து பேசுகிறப்போ உள்ள ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல, இந்த இடத்துலையுமே இந்த கொடுத்துருக்க மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குஷன். ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ க்ளோஸ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஜஸ்ட் டச் பண்ணோம்னா போதும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் டோர் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி தான். சப்போஸ் ஜஸ்ட் இடையில குழந்தைங்க வந்தால் கூட அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும், ஜாம் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இதுவும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ச்சுனராக ஒரு ஆஃப் ரோட்டில் ஜஸ்ட்டு சன் பண்ணலாமான்னு கேட்டோம். சார் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தார் மயில் சார். அண்ட் அதுக்கேற்ற ஒருத்தான கார் தான் இது. என்னன்னா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் இந்த காரோட ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா இதுல இருக்க முக்கியமான விஷயமே ஆஃப் ரோட்ல இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு ஒரு கார், அதாவது இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஓட்ட முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய மேடு பள்ளம், எதுல விட்டாலும் வண்டி ஏறி இறங்குது. ஒரு இடத்துல கூட சின்ன ஜர்க்கோ இல்ல ஒரு மாதிரி தடுமாறுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்ல. ஸோ வேற லெவல்ல இருக்கு ஓட்டும் போது. ஸோ ஆஃப் ரோட்ல சும்மா சின்ன ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஸோ அது எப்படி இருக்கு என்னன்றத பாக்கலாம். சும்மா உண்மையாவே பக்கத்துல உட்காந்துருக்க கோ பேசஞ்சருக்கு தான் வாமிட்டு வர மாதிரி இருக்கும். இதுல செஞ்ச சேட்டையில எனக்கே வாமிட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையாவே ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு டயர் ஸ்லிப் ஆகுற மாதிரி இல்ல ஒரு மாதிரி தடுமாடுற மாதிரியோ எந்த ஒரு இதுவுமே தெரியல. அது இந்த இந்த மாதிரியான ஸ்டண்ட் பண்றதா இருக்கட்டும் இல்ல வண்டியை சுத்த விடுறதா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்க மாதிரி தெரியல. சூப்பரா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு காரை இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வேற லெவல் ஃபீல் கண்டிப்பா இந்த இடத்துல கொடுக்குது. தயவு செஞ்சு இந்த வேற லெவலை கட் பண்ணிது, என்னால கமெண்ட் செக்ஷன்ல சண்டை முடியாது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆஃப் ரோட்ல இப்படி ஒரு வண்டி நான் ஓட்டினது இல்ல. ஆஃப் ரோட்ல நான் நிறைய வண்டி ஓட்டிருக்கேன். ஆஃப் ரோட்ல ஒரு சின்ன மேடா இருந்தாலுமே பொறுமையா நான் அதை பார்த்து எப்படி சொல்றது 1000 மனசுக்குள்ள பதட்டமா இருக்கும். ஐயோ அந்த சேஸ் தட்டிடுமோ என்ன ஒண்ணு. ஆனா இதுல நான் ஃபர்ஸ்ட் எடுத்தப்ப எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு ஒரு மேடு பள்ளத்துல ஏத்தும் போது. ஆனா ஒரு இடத்துல எல்லாம் நட்ட குத்தலா ஏத்துனேன். சோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல எனக்கு பயம் விட்டுருச்சுன்னே சொல்லலாம். இந்த இப்படி ஒரு இதுலயே நம்ம ஏத்திட்டோம். சோ இது எதுல எது எதுவா இருந்தாலும் இந்த வண்டி ஏறி போகும் அப்படின்றது. அண்ட் இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருந்துச்சு என்னன்னா அந்த இப்படி மேல ஏத்தினேன் இல்லையா அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. அதுல வந்து இப்ப நான் ஏத்தி நிப்பாட்டிருக்கேன், நட்ட குத்தலா நிப்பாட்டிருக்கும் போது பிரேக் போட்டிருக்கேன். சோ அதுல இருந்து நான் திரும்ப ஃபர்ஸ்ட் கீர்ல இருந்து மூவ் பண்ணும்போது மத்த நார்மலான வண்டியில என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளட்ச அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வண்டியை மூவ் பண்ற மாதிரி. சுத்தவிட்டே செஞ்சேன் உள்ளுக்குள்ள.
நல்லா ஃபீல் கொடுத்துச்சு கண்டிப்பா. அண்ட் ஆஃப் ரோட்லயும் சரி ஆன் ரோட்லயும் சரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இது கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். 2500 சிசி அது எல்லாமே இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காது, பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில தான் நான் சொன்னேன்ல. இந்த வண்டியோட முக்கியமான சிறப்பம்சமே ஒரு கம்பீரமான தோற்றம். நம்ம வரும்போது ஒரு செகண்ட் நின்று பார்க்க தோணும் யாரா இருந்தாலும், அப்படி ஒரு தோற்றம். அண்ட் வண்டியோட அந்த வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா நடந்து வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ அவ்வளவு டக் டக் டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணும்போது, நான் ஆல்ரெடி சொன்னேன் இதில் IMT-னு ஒன்று இருக்கு, நம்ம டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் கியரில் நல்லா இழுத்து செகண்ட் கியர் போகிறோம்ங்களேன், அந்த இடத்துல ஒரு எந்த வண்டியாக இருந்தாலும் ஜர்க் வரும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி நமக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்காம இருக்கிறதுக்காக IMT-னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராகவே ஒர்க் ஆகுது, ஏன்னா நான்லாம் ஒவ்வொரு கீருமே இழுத்து இழுத்து தான் நான் போட்டு சேஞ்ச் பண்ணேன், எந்த இடத்துலயுமே எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கல. சூப்பரா இருக்கு வண்டி ஓட்டும் போது. உள்ள உட்காந்துருக்கவங்க வந்து அதிகமா கவலைப்பட தேவையில்லை, என்ன இப்படி குழுங்குது ஏன் இப்படி வேமா போறேன் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு நமக்கு ஃபீல் ஆகாது, ஏன்னா நமக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளவு ஸ்பீட்ல போறோன்றது. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள சொகுசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரியலி கிரேட், செம்மையா இருந்துச்சு. நான் போயிட்டு இருக்கிறது கூட ஒரு ஆஃப் ரோடு தான் பாத்தீங்கனாலே தெரியும், ஆனா இந்த இப்ப இந்த இடத்துல நான் யூ டர்ன் பண்ணணும்னு திரும்புறேன். சோ எனக்கு எந்த ஒரு சின்ன ஜர்க்கு கூட தெரியல, அது பாட்டு வண்டி போயிட்டே இருக்கு. இப்ப நல்லா யூ டர்ன் பண்ணது ரொம்ப ரொம்ப சின்ன இடம், அதுக்கு நான் பாடி திருப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு உண்மையாவே, இப்படி ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மிஸ்டர் மைல்ஸா இருக்கு நான் இந்த இடத்துல உண்மையில நன்றி சொல்லி ஆகணும். ரியலி கிரேட் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளோ இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஸோ ஓட்டும் போது இப்படி ஒரு ஃபீல் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எதிர்பார்த்ததை விட இதுல கூடுதலான ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ ஃபைனலி வி ஆர் கமிங் டு எண்ட் ஆஃப் தி ஷோ. இன்னைக்குனால உண்மையாவே என்னால் மறக்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டொயோட்டோ ஃபார்ச்சுனர் காரை நான் ஓட்டுறேன். ஸோ நான் பிரமித்து வியந்து பார்த்த கார்களில் இதுவும் ஒன்று. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி காரில் நம்ம போகிறோம், இன்னைக்கு இந்த மாதிரி கார் ஓட்ட போகிறோம்னு. ஸோ இன்னைக்கு எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு கண்டிப்பாக. அதுக்கான காரணம் ஆனைமலைஸ் டொயோட்டோ மிஸ்டர் மயில் சார் அவர் மூலமாக தான் எனக்கு கிடச்சி. ஸோ இந்த காரையும் அவர் தான் எனக்கு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது நான் வாங்க அப்படின்னு இந்த லாக்டவுன் டைம்லேயும் எனக்கு அவர் தான் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போகிறோம். அண்ட் உண்மையாகவே இந்த காரையே நான் இந்த இன்றைக்கி பண்ணதை மறக்க முடியும்னு சொல்லினா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டண்ட்டு அதாவது இந்த வீல் சுத்த விடுறது இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே டைம் எடுத்துக்கிட்டோம். மார்னிங் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், பட் இப்போ வரைக்கும் டைம் ஈவினிங் ஆக போகுது. பட் டைம் போனதே எனக்கு தெரில, ஏன்னா அவ்வளவு ஒரு இன்வால்வாக அவ்வளவு ஜாலியாக கார் ஓட்டும் போது ஏதோ நான் ரிவ்யூ பண்ண வந்த மாதிரியே தெரில. ஒவ்வொன்றா நானாக பார்த்து கற்றுக்கிட்டு நானாக செய்யணும் அப்படின்னு நினச்சி சின்ன மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரீடமும் எனக்கு கொடுத்தாங்க, அண்ட் சூப்பரான ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துச்சு. இந்த காரை நான் ஆன் ரோடில் ஒரு அதாவது ரோட்டில் போகிற மாதிரி ஒரு ஷார்ட் கூட காமிச்சிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா மற்ற காருக்கும் இந்த காருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமே இது தான். ஏன்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் ஆன் ரோட்லேயும் சரி ஆஃப் ரோட்லேயும் இது கிங் தான். உண்மையாகவே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. நான் அப்போ தான் சொன்ன மாதிரி எதிர்பார்த்து ஒன்று பண்ணலான்னு வந்தேன், பட் நான் எதிர்பார்த்ததையெல்லாம் தாண்டி அதுக்கும் மேலேயான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த கார் கண்டிப்பாக கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு ஸ்மூத்தாக இருந்துச்சு, அவ்வளவு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சேட்டப் பண்ணியிருப்போம் அந்த காரில். பட் ஒரு ஒரு இடத்துல கூட எனக்கு பயமோ ஏதோ அது ஆகிடுமோ இல்லை ஏதாவது சின்ன ஸ்லிப் ஆகிடுமோ அந்த மாதிரியான ஃபீல் எனக்கு வரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சேஃபான ஃபீல் எனக்கு இந்த கார் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் சேஃபான கார் உண்மை தான் இது, கிட்டத்தட்ட 7 airbag கொடுத்துருக்காங்க, பிரேக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட்லியான காஸ்ட்லியாக இவ்வளோ ரூபாய்க்கு இதுக்கு இருக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக இதுதான். ஏன்னா ஒரு ஆஃப் ரோட்டில் இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் முடியும். ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு கார் தான். நீங்கள் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது ஆன் ரோட்லேயும் சரி ஆஃப் ரோட்லேயும் சரி ஒரு கிங்காக நீங்கள் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு 38 lakh rupees 42 lakh rupees வரைக்கும் ஒரு எப்படி சொல்ற ஒரு கம்பீரமான பார்வையில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் ஸ்டன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சரி எல்லாத்துலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் இதனால ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. என்ன என்ன பண்ணிச்சு உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் கம்மியாக தான் பேசியிருப்பேன் தெரில, நிறையா பேசிட்டேன். பட் இருந்தாலும் நிறைய பேரோட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ ரொம்ப லாங்காக இருக்குது லென்த்தாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு. ஸோ அதனால தான் முக்கியமாக என்னால் சொல்ல முடிஞ்சது மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் என்னால் சொல்ல முடிஞ்ச இதில் இருக்கக்கூடிய நல்ல முக்கியமான விஷயங்கள் நிறையவே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது நான் உங்களோட யோகேஷன் கேமராமேன் சூரியகீதன். அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமாக தேங்க்ஸ் பண்ண வேண்டியது நம்ம ஆனைமலைஸ் டொயோட்டோ மதுரை, அவங்க தான் எனக்கு இன்றைக்கி இந்த கார் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மயில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.